அதாவது நீங்க இதுல மனசுல வச்சுக்கணும், நாம பழகுறோம். உடலை விட்டு நம்ம சொந்தமோ பந்தமோ அல்லது நண்பர்களோ உடலை விட்டு போயிருந்தா நம்ம பாசத்தினால ஆகா இப்படி போயிட்டேன்னு சொன்னா அந்த உணர்வு நம்ம உடலுக்குள்ள வந்துடும். இந்த மாதிரி நேரத்தில் நாம் விழித்திருத்தல் வேண்டும். இந்த மாதிரி உடல் விட்டு போயிருந்தா ஈஸ்வரான்னு சொல்லி நம் உயிரை எண்ணி வேண்டணும். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இயங்கணும். அப்புறம் நம்ம உடலுக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும்னு கொஞ்சம் நேரம் எண்ணணும். அப்புறம் நாம் என்ன செய்யணும், இந்த உடலை விட்டு பிரிஞ்சென்ற இந்த ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வு கரைந்து பிறவிலா நிலை அடைய வேண்டும் என்று இந்த உணர்வு வைத்து அதை அங்கே உந்தித்தள்ளணுமே தவிர யோகப்படின்னா நம்ம உடலுக்குள்ள வந்துடும். அப்புறம் அவர்பட்ட அவசரம் வரும், அவர்பட்ட கஷ்டமெல்லாம் நமக்குள்ள வரும். இதை முதல்ல நாம் மாற்றி பழகணும். நம்ம மூதாதைகளானாலும் சரி, மற்றவர்களானாலும் சரி, சொந்தமானாலும் சரி, பந்தமானாலும் சரி, அந்த பாசத்தின் பற்றுக்கொண்டு நாம் கவர்ந்தால் நம்ம உடலுக்குள்ள வந்து அவர் உடல்கள் அதிகமான நமக்கு செயல்பட்டு இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபடுதல் வேண்டும். ஆக அவர்கள் பிறவியில் நிலை அடை செய்தல் வேண்டும். நமக்குள் அந்த தீமை உணர்வு புகுந்துடாது தடைப்படுத்தும் நிலைகள். ஒரு கல்லில் ரெண்டு வாங்க அவ்வளவு. அதனால நீங்க ஒரு கல்லாக இருக்கும், அவர்களும் பிறவியில் நிலை அடைகின்றனர், நீங்களும் நரும்பெரும் சக்தி பெறுவீங்க. ஆனால் அந்த மாதிரி செய்வோம். எங்களுடைய நண்பர்களாக வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டல ஒளி அலையுடன் கலந்து உடல் வரும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெண்ணிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட அருள்வாயீஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. இப்ப நாம ஒருவருக்கு திட்டினா நம்ம காதல கேட்கிறோம். அந்த உணர்வு பதிவாக்கும் அவரை நினைக்கும் போதெல்லாம் என்ன வருது, அந்த கோபமும் கொதிப்பும் வருது. இதே போல நம்ம கூட்டு தியானத்தில் அதை பெற்றோம். இப்போ தியானத்தில் மன்னிச்சு தியானம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரவர்களையும் பெற வேண்டும் நினைக்கிறோம். இந்த செவிவழி கேட்குறோம், நம்ம எடுத்த மொத்தமாக பேசுகிறோம், வெளிப்படுத்துகிறோம். இந்த உடனே என்ன செய்யுது, நம்ம எல்லாரும் நுகர்றோம். இப்போ எல்லா உணரும் நாம் நுகரும் போது நம்ம உயிர் என்ன செய்யுது, எல்லாம் சேர்த்து ஒரு சக்தி வாய்ந்த அணுவாக உருவாக்குது. அந்த அணுவுக்கு நம்ம ஒவ்வொரு நிமிஷம் நம்ம இதாக இருந்துச்சுன்னா அந்த கூட்டு தியானத்தில் நம்ம எனக்கு என்ன அந்த மகிழ்ச்சி நான் சக்தி நான் பெறணும் எல்லாரும் பெற வேண்டும் இந்த உணர்வு நம்ம கொண்டுட்டோம்னா நமக்குள் வலிமை மிக்க சக்தியாக மாறும். அப்போ அந்த அணுக்கள் பெருகும், அப்போ நமக்குள் வலிமை பெருகும்.